ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யணும் பார்ப்போம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 10 பல்லு பூண்டு நச்சு வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, கடுகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், எலுமிச்சை பழம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெய், உப்பு தேவையான அளவு. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. சோம்பு, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு கலர் மாறி வெந்துருச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அந்த மசாலா வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடிக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மார்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.